இந்த செஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பிடிடி வாக் த்ரூ பண்ணியிருக்கோம். வெதர் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து பிடிடி வாக் த்ரூ பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து நான் இன்னும் வந்து அப்லோட் பண்ணல, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அதில் ஒரு சின்ன டிஃபிகல்ட்டான ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறேன்னு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு இந்த கம்ப்ளீட் வெதர் அனாலிசிஸ் பாட்டை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிடுங்க, ஓகே? ஸோ இப்போ நான் UiPath ஸ்டூடியோ போகிறேன். ஸோ எந்த இடம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான பிளேஸ் அப்படின்றதுக்காக நான் UiPath வந்து ஸ்டூடியோ போகிறேன். ஸோ UiPath ஸ்டூடியோவில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர் ஆக்டிவிட்டி வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் கிளிக் இண்டிகேட் அப்ளிகேஷன். ஸோ எங்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த பிடிடி வாக் த்ரூ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திஸ் ப்ராசஸ் இஸ் அபவுட் வாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சர்ச் பாரில், ஓகேங்களா, நான் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன் அப்படின்னா, ஐ நீட் டு செலக்ட் திஸ் சென்னை தமிழ்நாடு இந்தியா, ஓகேங்களா? ஸோ நான் வந்து தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டு, இந்தியான்ற ஒரு கண்ட்ரிக்குள்ளே இந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் தேடுறேன், நாட் திஸ் ஒன் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? சென்னை ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சென்னை ஒன்று தான் இருக்குது, அடுத்தது நான் வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷன் போகிறேன், ஓகேங்களா? நான் வந்து தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் வந்து அடிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தர்மபுரி வந்து மத்திய பிரதேஷ்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, குஜராத்தில் ஒரு லொக்கேஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி நான் சேலம் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னு போனால், சேலம் அப்படின்னு டைப் பண்ணால் சேலம் தமிழ்நாடு, சேலம் வேறு வேறு ஒரு பிளேசஸில் வந்து இருக்குது, ஓகேங்களா? வெதர். ஸோ நான் என்ன பண்ணால் ரைட், நான் கரெக்டான வந்து சேலம் தமிழ்நாடு இந்தியா அப்படின்றத மட்டும் தான் நான் வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து என்னுடைய ரெக்குவயர்மெண்ட், ஓகேங்களா? போட்டு UiPath ஸ்டூடியோ, ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் இண்டிகேட் அப்ளிகேஷன் டு ஆட்டோமேட் வந்து கிளிக் பண்ணி இந்த ப்ரௌசரை வந்து இண்டிகேட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், யூஸ் டைப்பிங் டு ஆக்டிவிட்டி. டைப்பிங் டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை வந்து டைப் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ கிளிக் இண்டிகேட் இன் குரோம், ஓகேங்களா? ஸோ நான் இதில் வந்துட்டு லொக்கேஷன் எங்கே டைப் பண்ணுறோமோ அந்த பிளேஸை வந்து ஹைலைட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸி செலக்டரில் இன்புட் டெக்ஸ்ட்டு சர்ச் திஸ் இஸ் கரெக்ட், ஓகேங்களா? இந்த இடம் வந்து நமக்கு டைனமிக்லாம் கிடையாது, ஸ்டாண்டர்டு தான், ஓகேங்களா? கிளிக் ஆன், ஓகே. ஸோ அடுத்து நான் வந்து லொக்கேஷனை டைப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ நீட் டு செலக்ட் த ரைட் லொக்கேஷன் அண்ட் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி, கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வந்துட்டு இதில் வந்து லொக்கேஷன் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து லொக்கேஷனுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? லொக்கேஷனுக்கு, ஸோ லெட்ஸ் சே வந்து லொக்கேஷன் STR லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து நான் வந்து இப்போது சென்னை அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? சென்னை அப்படின்னு கொடுக்குறேன், ஓகே. ஸோ இப்போது இதில் போயிட்டு சென்னை அப்படின்னு STR லொக்கேஷனை வந்து கால் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது நான் கிளிக் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறேன், ஓகே. ஸோ நான் எல்லாமே நான் மாடர்ன் ஆக்டிவிட்டி தான் யூஸ் பண்ணுறேன், ஓகே. ஸோ கிளிக் ஆக்டிவிட்டி, ஸோ இந்த கிளிக் ஆக்டிவிட்டியில் இண்டிகேட் இன்குரோம். ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து நான் சென்னை அப்படின்ற டைப் பண்ண உடனே நான் வந்து செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க, உங்கள் லொக்கேஷனை வந்து டைப் பண்ணிக்கோங்க, மேனுவலாக வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க, ஓகே, சென்னை. ஸோ இப்போ வந்து எனக்கு ட்ராப் டவுன் வருது. இப்போ கோ பேக் டு ஸ்டூடியோ அண்ட் கிளிக் ஆன் இண்டிகேட் க்ரோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் சென்னை தமிழ்நாடு அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னை தமிழ்நாடு இந்தியா அப்படின்றது இன்ன டெக்ஸ்ட் வந்திருக்கு. இந்த ஃபஸி செலக்டார் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஏஎன் நேம் வந்துட்டு சென்னை தமிழ்நாடு இந்தியான்னு வந்திருக்கு. ஸோ இங்கே இன்ன டெக்ஸ்ட்டும் அதுதான் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும், லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும், ஸ்டேட் சேஞ்ச் பண்ணணும், அண்ட் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஜஸ்ட் காப்பி திஸ், ஓகே, ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் கிளிக் ஆன் கேன்சல். நான் வந்து இப்போ பண்ணல, ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் ஆன் கேன்சல், ஓகே. இப்போ நான் வந்துட்டு வேறு ஒரு லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், கோ பேக் டு த சேம் ப்ரௌசர், ஓகே. நான் இங்கே வந்து தருமபுரின்னு கொடுக்குறேன், ஓகே, HR PURI தருமபுரின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அப்போது கோ பேக் டு UiPath ஸ்டூடியோ அண்ட் அகெயின் இண்டிகேட், ஓகேங்களா? ஸோ இண்டிகேட் பண்ணுங்கள், தருமபுரியை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுங்கள். ஸோ இண்டிகேட் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம், ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும்னா, இங்கே வந்து லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, தமிழ்நாடு இந்தியா. இது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் தான், இது எப்பயுமே மாறாது அப்படின்னா நீங்கள் எப்படியே விட்டுடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு வேரியபிள் வச்சு கன்காட். ஸோ இங்கே வந்து இந்த லொக்கேஷன் மட்டும் தான், இன்னெக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ கிளிக் கேன்சல்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தெரியும் லொக்கேஷன் வந்து ஓகே, நான் வந்துட்டு என்னுடைய சிட்டியை நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன், ஐ மீன் நான் என்னுடைய கண்ட்ரியை நான் சேஞ்ச் பண்ணுவேன், என்னுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேரியபிள்லேயே வச்சுக்கலாம் ஓகேங்களா. எஸ்டிஆர் ஸ்டேட் ஓகேங்களா, ஸ்டேட்டை ஸ்டேட்டை வந்து நான் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் இங்கே எஸ்டிஆர் கண்ட்ரி ஓகே கண்ட்ரி. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஸ்டேட் மாற்றினாலையும் ஸோ அது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். பட் இது எல்லாத்தையுமே நான் கன்கேட்டினேட் பண்ணி இன்னர் டெக்ஸ்ட்டாக அனுப்பணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வித்தின் டபுள் கோட்ஸில் நான் இங்கே வந்து பாருங்கள் சென்னை தமிழ்நாடு இந்தியான்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கன்கேட்டினேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கன்கேட்டினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் யூஸ் ஒன் மோர் அசைன் ஆக்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ ஒரு அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுங்கள் ஓகே. ஸோ இதில் இன்னர் டெக்ஸ்ட் வந்து கால் பண்ணுங்கள், ஸ்கோப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸ்கோப் வந்து நான் வந்து காமனாக டைனமிக் வேல்யூ பாசிங்கில் வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ கோ பேக் டு ஹியர் ஓகே, அசைன் ஆக்டிவிட்டியில் இன்னர் டெக்ஸ்ட் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பிரஷன் எடிட்டரை ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எடிட்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வித்தின் டபுள் கோட்ஸில் சென்னை தமிழ்நாடு அங்கேருந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எதையுமே ரிமூவ் பண்ணல ஓகேங்களா, இந்த ஸ்பேஸ் அந்த மாதிரி எதையுமே நான் ரிமூவ் பண்ணல. இந்த சென்னையை எடுத்துகிட்டு ஓகேங்களா, வித்தின் டபுள் கோட்ஸில் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுவேன், எஸ்டிஆர் லொக்கேஷன் வந்து கால் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடை வந்து எடுத்துகிட்டு ஓகே, இந்த தமிழ்நாடை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து என்ன கால் பண்ண போகிறேன், ஸ்டேட்டை வந்து கால் பண்ண போகிறேன், எஸ்டிஆர் ஸ்டேட் ஓகே. ஸோ இந்த இந்தியா ஓகேங்களா, அந்த ஐஎன்ஐ எடுத்துகிட்டு வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, கண்ட்ரியை வந்து கால் பண்ண போகிறேன் ஓகே. கண்ட்ரி ஓகே, கால் பண்ணியாச்சு, இப்போது எவ்ரி திங் இஸ் டன் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இது முடிச்சிட்டோம் ஓகே, இன்ன டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேரியபிளில் இந்த இது இருக்கட்டும், நான் இப்போ வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கோ பேக் இயர் ஓகேங்களா, நான் வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன், சரி என்னென்ன சென்னை ஓகேங்களா. ஸோ இப்போ கோ பேக் டு UiPath ஸ்டூடியோ. ஸோ இதில் நான் இப்போ வந்து இண்டிகேட் பண்ணுறேன் ஓகே. ஸோ இண்டிகேட் பண்ணும்போது சென்னை அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இன்னர் டெக்ஸ்டில் ரிமூவ் திஸ் இன்னர் டெக்ஸ்ட் ஓகே, ப்ரெஸ் கண்ட்ரோல் கே அண்ட் கால் வேரியபிள் இன்னர் டெக்ஸ்ட் வேரியபிள் ஓகேங்களா, அண்ட் கிளிக் ஆன் கன்ஃபார்ம் ஓகே. ஸ்டில் க்ரீனில் தான் இருக்குது, ஏன்னா இங்கே டிஃபால்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏன் டிஃபால்ட் வேல்யூ கொடுப்போம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்டாக ஹைலைட் ஆகுதா அப்படின்றது வந்து செக் பண்ணுறதுக்காக டிஃபால்ட் வேல்யூ கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இல்லை எனக்கு வந்து இன்னர் டெக்ஸ்ட் மாதிரி நான் கன்கேட்னேட் பண்ண வேண்டாம், எனக்கு ஒரு நான் நீங்கள் உங்கள்கிட்ட மூணு வேரியபிளுமே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த மூணு வேரியபிளுமே இருந்து நீங்கள் இங்கே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து கால் பண்ணிக்கலாம், கம்மா வித் கம்மாவோட அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டைனமிக் வேல்யூ மட்டும் வேரியபிள் வந்து எஸ்டிஆர் லொக்கேஷன் கம்மா எஸ்டிஆர் ஸ்டேட் அண்டு கம்மா எஸ்டிஆர் கண்ட்ரி அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் இந்த இமேஜை வந்து நான் எடுத்துடுறேன், நமக்கு வந்து இது ஸ்டாண்டர்ட் கிடையாது, நம்ம டைனமிக்கு இந்த இமேஜ் செலக்டர் நான் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன் ஓகே. ஸோ இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வேரியபிளில் போயிட்டு ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, நம்ம ஏன்னா இங்கே இருக்கிறது தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கன்கேட்டினேட் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகே. இப்போ வந்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன் ஓகே. ஸோ இதை வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் சென்னைன்னு வந்து டைப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சென்னைன்னு வந்து டைப் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுது, ஸோ அதோட அடுத்த பேஜ் அதாவது சென்னையை வந்து கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போகும் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு ரெக்குயர்மெண்ட். இப்போ நான் அகெயின் வந்து கோ பேக் போகிறேன் ஓகேங்களா, கோ பேக் இந்த ஃப்ரண்ட் பேஜ் வச்சுட்டேன். ஸோ இப்போது கோ டு UiPath ஸ்டூடியோ, சேஞ்ச் யுவர் லொக்கேஷன் வேரியபிளில் போயிட்டு நான் வந்து சேலம் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன் ஓகேங்களா, சேலம் அப்படின்னு டைப் பண்ணுறேன், சேலம் தமிழ்நாடு இந்தியா. ஸோ அது வந்து அதே தான் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரன் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ என்ன ரன் ஆகுதுன்னு பார்ப்போம்.
இப்போ வந்து டைனமிக்காக நமக்கு என்ன ஆகணும், சேலம் டைப் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் ட்ராப் டவுனில் சேலம்ன்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது சேலம் வந்துட்டு கிளிக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது வந்து தமிழ்நாடு அண்ட் இந்தியா மட்டும்தான் வந்துட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அகெயின் கோ பேக் போகிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நான் சேலம் அப்படின்றத வந்துட்டு டைப் பண்ணுறேன். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது பார்க்கலாம். சேலம் ஓஆர் யூஎஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸ்டேட் வந்து ஓஆர் யூஎஸ்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓஆர் யூஎஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, go to variable panel and this is OR, okayla capital OR and inga vandu US, okay, india ku badala US, okayla. So idu vandu try panni paapom, namak andha particular exact andha particular location vandu namak result a varudha nu solli paapom. Okay, studio ponga. So ipo vandu click on run file, okayla. So enna type aagudhu, என்ன செலக்ட் பண்ணிட்டு ட்ராப் டவுன் என்ன செலக்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டாக வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ சேலம் டைப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து லோட் ஆகுது. ஸோ லோட் ஆன உடனே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு லோட் ஆயிருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள், சேலம் ஓஆர் அந்த லொக்கேஷனோட வெதர் தான் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிரேக் த்ரூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு வெதர் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக நான் இது வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து எப்படி வந்து டைனமிக் வேல்யூ, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ வந்து தான் வந்து டைனமிக்காக நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் செலக்டரில். பட் இந்த ஒரு பர்டிகுலர் யூஸ் கேஸில் வந்துட்டு ஒரு 3 வேல்யூ வந்துட்டு உள்ள டைனமிக்காக பாஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு செஷன். ஸோ இந்த செஷனை வச்சு இந்த கம்ப்ளீட் வெதர் அனாலிசிஸ் ரிப்போர்ட் ஆட்டோமேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சொல்யூஷன் வந்து நான் கோட் ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.